ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்மானிஸ். எல்லாம் தளபதி ரசிகருக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கில்லி ஒரு மாஸ் ரிலீஸ்ன்னு சொல்லலாம். எப்படி தளபதியோட படங்கள் புது படங்கள் வரும்போது ஓப்பனிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு துளி கூட குறையாமல் தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க, கேரளா, கர்நாடகா, ஐயோ பெங்களூர்லாம் கொண்டாடுறாங்க படத்தை. கேரளாவில் சொல்லவே தேவையில்லை. ரீசெண்டாக அதோட வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ தளபதியோட மேனேஜர் ஜெகதீஷ் பழனிசாமி என்ன ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அது பார்க்கும்போது வியப்பாக இருந்ததுன்னு சொல்லலாம். என்னடா, ஒரு படம் ஆல்ரெடி வந்த படம், 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம், அந்த படம் ரீ ரிலீஸ் தான் பண்ணுறாங்க. இந்த படம் யூடியூப்பில் தென்னாலும் கிடைக்கும், கேடிவியில் நிறைய வாட்டி போட்டிருக்காங்க, நிறைய சேனல்ஸில், ஓடிடியிலலாம் இருக்குது, எல்லாத்துலேயும் பார்க்க முடியும். இருந்தாலும் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணும்போது இத்தனை பேர் எப்படி, என்ன மேஜிக்னு தெரியலன்னு சொல்லி சோஷியல் மீடியாலாம் சர்ச் பண்ணும்போது சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, அவர் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது கில்லி 2004 நினைக்கிற 20 வருஷம் முன்னாடி ரிலீஸ் ஆகும்போது இந்த படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது அதுக்கு மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அவர் இப்போ அவரே ரிலீஸ் பண்ணியிருக்காரு, அதாவது தமிழ்நாடு ப்ளஸ் கேரளா பார்த்திங்கன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, சக்தி அண்ணன் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ரிலீஸ் ஆன நெக்ஸ்ட் டேவே போஸ்டர் போட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு நம்பர் 1 அப்படின்னு போட்டு கில்லியோட போஸ்டர். அதாவது 2024 இது வரைக்கும் அந்த படத்துலேயே நம்பர் 1 கலெக்ஷன் எதுனா கில்லி ரீ ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல. இது நார்மலாக ஒரு படம் மாதிரி தேட்டரில் யாரும் போய் பார்க்கலங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள், இப்போ விஜய் ஆண்டனி சார், அனிருத், இதெல்லாம் இந்த லைவ் கான்செப்ட் நடக்கும் பாருங்கள், சிங்கிங். இது அப்போ நிறைய பேர் டிக்கெட் வாங்கிட்டு போய் போய் அது எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க, அவங்க பாடும்போது நம்மளும் கூட சேர்ந்து பாடி லைட்லாம் ஆஃப் பண்ணி ஃபோனில் ஃப்ளாஷ் லைட்லாம் எரிய வச்சு அந்த மாதிரி நம்ம எப்படி செலிப்ரேஷன் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேட்டரில் முக்கியமான டைலாக்ஸ் இல்லை சாங்ஸ் எல்லாம் வரும்போது மியூட் பண்ணிடுறாங்க. ஆடியன்ஸ், ஃபேன்ஸ் எல்லாருமே, பப்ளிக் எல்லாருமே பாட ஆரம்பிக்கிறாங்க. இது வீடியோஸ் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நானும் பார்க்கணும்னு பார்க்குறேன். எல்லா இடத்துல ஃபுல்லு ஃபுல்லுன்னு காட்டுறாங்க. ஸோ கமலாலெல்லாம் பயங்கரமான செலிப்ரேஷன் நடக்குது, ரோகிணி தேட்டரில் பயங்கரமாக நடக்குது. ஏகப்பட்ட வேறு ஃபோன் பண்ணி, ஆனால் கில்லி பார்த்துட்டிங்களாண்ணே எப்படின்னு இருக்குது அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்கும்போது, அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ ஈஸியரில் கூட, ஈஸியரில் பார்க் தேட்டரில் எப்போவுமே தளபதி ரொம்ப படத்தை பயங்கரமாக அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஈஸியர் சரவணனாவும் டீமும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அகில இந்திய பொதுச் செயலாளர், அதாவது நம்ம கழகத்தோட தமிழக வெட்டுக்கழகத்தோட பொதுச் செயலாளர் ஆனந்த் சாரே வந்து அங்கே கில்லின்ற கேக்கை கட் பண்ணி படத்தை அவங்களோட உட்காந்து மகிழ்ச்சியாக கொண்டாடிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது முடிஞ்சோன்னா உட்லாண்ட்ஸ் தேட்டரில் தாமோனா அங்கே இருக்கிற மாவட்ட தலைவர், அவரோட தலைமையில் பார்த்திங்கன்னா பிரசாந்த், உதயநாய் எல்லாருமே சேர்ந்து அகில இந்திய பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் கூட உட்காந்து படத்தை பார்த்துட்டு கட் அவுட் ஓப்பன் பண்ணி சொன்னாரு. போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். எங்கள் அண்ணன் தளபதி விஜயானனோட ரசிகனாக இருக்கிறதில் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் அதை பார்க்கும்போது. ஸோ இதுதான் இந்த வீடியோ, கண்டிப்பாக அதோட விஷுவல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். பார்க் தேட்டரில் ஆனந்த் சார் வந்து விஷுவல்ஸ் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ பார்த்துட்டு கில்லி ரீ ரிலீஸ் யார் எல்லாம் தேட்டரில் போய் பார்த்தீங்க, யார் யார் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நானும் விரைவில் படத்துக்கு நைட் ஷோ பார்த்துட்ருக்கேன், கிடச்சோன்ன போனோம், அதுவும் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு வந்து ஷேர் பண்ணணும்னு ஆசை இருக்குது. சரி பார்ப்போம் எந்த அளவுக்கு. இந்த நேரத்தில் ரோட் சைட் அம்பானி ஸ்டீம் சார்பாக, இந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சக்தி வேலை நான் நினைக்கிற இந்த நேரத்தில் ஒரு பெரிய தளபதி ஃபேன் சார்பாக நன்றி தெரிவிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு படத்தை கரெக்டாக எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் 20ஆம் தேதி ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டாக கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இன்டர்வல்ல விசில் போட சாங் வேறு ப்ளே பண்ணுறாங்க, அதுவும் ஒஃபீஷியலாக சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியிலே ஷேர் பண்ணியிருந்தாங்க எல்லா தேட்டரும் இன்டர்வல் டைமில். அதையும் ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க, ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். கில்லி படம் நம்ம எல்லாம் மறக்கவே முடியும், நான்லாம் சின்ன வயசில் தேட்டரில் மிஸ் பண்ணேன். ஸோ அதை வந்து ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது, அப்படியே பேக்கில் போன மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஃபேன்ஸ் செலிப்ரேஷன், அந்த டைலாக்ஸு, பிரகாஷ் ராஜோட பெர்ஃபார்மன்ஸு, அதில் எல்லாமே தளபதி அந்த மதுரையில் வந்து காலை வச்சு அந்த மதுரை மல்லி மணக்கு அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. நான்லாம் எத்தனை வாட்டி பார்த்தேன் தெரியுமா டிவியில். ஸோ திரும்ப அது தேட்டரில் பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறேன், ரொம்ப எக்ஸைட்மெண்ட் பயங்கரமாக இருக்குது. ஸோ நைட் ஷோ ஒரு நாள் புக் பண்ணிட்டு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால் எப்படி உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய தளபதியோட அப்டேட்ஸ் பேக் டு பேக் நம்ம சேனலில் வந்துருக்கு. ஸோ சொன்ன மாதிரி யார் யார் படத்தை பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம் பாய்ஸ். டாடா, டேக் கேர், பை பை. நான் உங்கள் ஏஜே. நன்றி. Hey!